Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு வால் ஹேங்கிங் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் அதுக்காண்டி ஒரு பேப்பர் எடுத்துருக்கேன். அதை மூணாக ஃபோல்ட் பண்ணி நம்ம கர்வாக கட் பண்ணால் ஃப்ளவர் கிடைக்கும்ல, ஸோ அது மாதிரி ரெடி பண்ணிக்கிறேன். ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸி தான், அது மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். நான் வந்து இன்னும் க்ரீன் கலர் பேப்பர் எடுத்துருக்கேன், நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச பேப்பர் எடுத்துக்கலாம். நான் 5x5 cm எடுத்ததுனால ரொம்ப குட்டியாக இருக்கும். உங்களுக்கு பெருசாக வேணால் நீங்கள் 7 cm அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு கார்னரை மட்டும் இது மாதிரி கட் பண்ணிவிட்டு அதுக்கு ஆப்போசிட்டாக இது மாதிரி சின்னதாக கட் பண்ணிவிட்டு க்ளூ போட்டு பேஸ்ட் பண்ணிக்கலாம். பேஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம எப்பயும் ரெகுலராக பீட்ஸ் ஒட்டுவோம். இன்றைக்கி நம்ம வந்து ஸ்கெட்சு யூஸ் பண்ணி இது மாதிரி உள்ளே வந்து ஸ்பைக்ஸ் மாதிரி போட்டுக்கலாம். அப்படி போடும்போது அது ஒரு நியூ டிசைன் மாதிரி நல்லாயிருக்கும். ஸோ இது மாதிரி ஒரு 9 ஃப்ளவர்ஸ் நம்மளுக்கு வந்து தேவைப்படும். நெக்ஸ்ட்டு ஒரு கார்போர்ட் எடுத்துருக்கேன், அவுட்டர் சர்க்கிள் அண்ட் இன்னர் சர்க்கிள் வந்து சென்டிமீட்டர் கொடுத்துருக்கேன், அது மாதிரி ரெடி பண்ணியிருக்கோங்க. அப்புறம் அதுக்கு பிளாக் கலர் பெயிண்ட் கொத்தாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் பேஸ்ட் பண்ணுற மட்டும்தான் வேலை. கீழே மொத்தம் 8 ஃப்ளவர்ஸ் வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த சைடு 4, இந்த சைடு 4, இது மாதிரி 4 நாளாக நம்ம வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி நான் பண்ணுற மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து 1 cm அளவுக்கு பேப்பர் ஸ்ட்ரிப் எடுத்திருக்கேன். அதோட கார்னரில் இது மாதிரி நம்ம ஃப்ளவர் ஒட்டிக்கலாம். இன்னொன்று கார்னரை க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அந்த கார்போர்ட் மேலே இருக்குல்ல, ஸோ அதுக்கு அடியில் வச்சு இது மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கலாம். அப்படி பேஸ்ட் பண்ணும்போது ரொம்ப சிம்பிளாக இருக்கும், அழகாக ப்ளைனாக இல்லாத மாதிரி. நெக்ஸ்ட்டு உள்ளே வந்து பீட்ஸ் ஒட்டிக்கலாம். நான் வந்து ஆரஞ்சு கலர் பீட்ஸ் ஒத்திருக்கேன், நீங்கள் வந்து ஒயிட்டு அது மாதிரி உங்கள்கிட்ட இருக்க பீட்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த க்ரீனுக்கும் ஆரஞ்சுக்கும் மேட்சிங் நல்லாயிருக்கும்னு நினச்சி ஒத்திருக்கேன். இப்போ இதை ஒட்டி முடித்தோன்னே இந்த ஃப்ளவருக்கு மேலே வந்து மூணாக டாட்ஸ் வச்சுக்கலாம் ரெண்டு சைடும். அந்த இடத்துலையும் பீட்ஸ் ஒத்திக்கலாம். ஏன்னா அங்கே சிம்பிளாக இருந்தால் நல்லா இருக்காது. இது மாதிரி மூணாக பேஸ்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்ம வால் ஹேங்கிங் ரெடி ஆச்சு. ரொம்ப சூப்பராக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.